இதை இயக்கத்திற்கு பெயர் சூட்டினார். அனைத்து இனி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பெயர் சூட்டினார். வேறு அண்ணாவுடைய உருவத்தை நம்முடைய கழக குடியிலே பதிவைத்தார். உரித்தவர் புரட்சி எம்ஜிஆர் அவர். வேறு அண்ணாவுக்கு மிகப்பெரிய மரியாதை. இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் என்று சொன்னால் வேற அண்ணா நினைவுக்கு வருகின்ற அளவிற்கு ஒன்பது புரட்சித்தர் எம்ஜிஆர் வேற அண்ணாவுக்கு புகழ் சேர்த்த பெருமை புரட்சித்தர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உண்டு. அதே போல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலைவனுங்கு, தாய் சொல்லை தட்டாது, அன்னமிட்ட கை, உழைக்கும் கரங்கள், தர்மம் தலைகாக்கு, எவ்வளவு அருமையான தலைப்புள்ள படம். இன்னைக்கு வர்ற படத்துல ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னமோ தலைப்புள்ள படம் வருது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தேசிய பற்றை உருவாக்க வேண்டும், நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான கருத்தை திரைப்படத்தின் மூலமாக விளக்குவார், பாடல் மூலமாக விளக்குவார். அப்படி உன்னதமான தலைவர் தான் பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிலே சில பாடல்கள் அற்புதமான பாடல்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மற்றும் பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான பாடல். அதே போல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, எவ்வளவு அற்புதமான கருத்துள்ள பாடல்களை அவருடைய படநிலை பாடிக்கா என்பதை நாம் நினைவுற கடைபிடிக்கின்றேன். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரித்து வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களிலே பாடிய பாடல்கள் இன்றைக்கும் அவர் இந்த மண்ணிலே மறந்தாலும், இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவர் பாடிய பாடல் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள பாடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த பாடல் அழிவில்லாத பாடலாக, அறிவுபூர்வமான பாடலாக, இந்த தேசப்பட்டுள்ள பாடலாக, இளைஞர் சமுதாயத்தை வளர்கின்ற பாடலாக அற்புதமாக அற்புதத்தை படைத்த தலைவர் பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதே போல இன்றைக்கு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழைகள் நமக்காக, எவ்வளவு அற்புதமான தத்துவங்கள் என்ற பாடல் மூலமாக சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட மகான் என் மகான்களை நினைத்து கூறுகிறார். ஆகவே மகான்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த மாமனிதனுடைய புகழ் பரப்புவதற்காக, அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டுவதற்காக அந்த பாடலை தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக நாட்டுக்கு வழிகாட்டியவர் பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதே